அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் வளரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, நமது ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலின் இன்றைய ஆடியோவின் தலைப்பு, எதிரி தொல்லையிலிருந்து விடுபட மன வலிமை அதிகரிக்க கருட பஞ்சமியை தவறவிடாதீர்கள் அப்படிங்கிற தலைப்பில் என்னுடைய கருத்தை பதிய வைக்க விரும்புகின்றேன். கருட பஞ்சமி அப்படிங்கிறது பெருமாளின் வாகனமான கருடனை வணங்க உகந்த நாள் அப்படின்னு புராணங்கள் சொல்லுகிறது. ஒரு அன்பான அறிவிப்பு, என்னை தொலைபேசி தொடர்பு கொள்ள நினைப்பவர்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். அடுத்த மாதம் 11ஆம் தேதி மந்திரக்கலையின் முதல்நிலை வகுப்பு நடத்த போகிறோம், சக்தி குடுவை பயிற்சி முகாம். அந்த முகாமில் கலந்துக்க விருப்பப்படுறவங்க உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி திருவிழா அன்று 64 விநாயகப் பெருமானின் அவதாரங்களின் தீட்சையை ஒரே நாளில், அதாவது உத்திஷ்ட கணபதி உட்பட 64 கணபதிகளின் தீட்சையை ஒரே நாளில் வழங்க இருக்கின்றோம். அந்த பயிற்சி முகாமில் கலந்துக்க விருப்பப்படுறவங்களும் எங்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள், அதனுடைய வழிமுறைகளை சொல்கின்றோம். அன்பு சொந்தங்களே, எதிரி தொழிலிருந்து விரும்பட கருட பகவானை வணங்க வேண்டும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அப்பேற்பட்ட அந்த கருட பகவானுக்கு உகந்த நாள் கருட பஞ்சமி. பெருமாளின் வாகனமான கருடனை போற்றும் விதமாகவும், மகாவிஷ்ணுவை போற்றும் விதமாகவும், ஆதிசேஷனை போற்றும் விதமாகவும் இந்த கருட பஞ்சமி வழிபாடு செய்ய வேண்டும். என்னைக்கு இந்த கருட பஞ்சமி வருதுன்னு சொன்னால், ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி, அதாவது 5/8/2019 ஆடி 20ஆம் நாள் திங்கட்கிழமை இந்த கருட பஞ்சமி வருகின்றது. அந்தன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், கருட பஞ்சமிக்கு முந்தின நாள் வீட்டை சுத்தம் பண்ணியிருக்கேன். அந்தன்னைக்கு பிரம்மமூர்த்த நேரத்தை எழுந்து பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு பூவை போட்டு நைவேத்தியமாக எலுமிச்சை சாதத்தை வைத்து பின்வரும் மந்திரத்தை சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். ரெண்டு விதமான மந்திரங்கள் இருக்கு. ஒன்று கருட காயத்ரி சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா கருட காயத்ரி சொல்லலாம். தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணவசாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாத், அந்த மந்திரத்தை சொல்றதுனால சொல்லலாம். திரும்ப சொல்றேன், தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாத், இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி பகவானை வணங்குங்கள். கருட பகவானை வணங்குங்கள், மகாவிஷ்ணுவை வணங்குங்கள். அல்லது இந்த மந்திரம் சொல்வதற்கு உங்களுக்கு உச்சரிக்க கஷ்டமாக இருந்தனா, அதை கோர்த்த பலன் தரக்கூடிய ஒரு எளிய மந்திரத்தை சொல்கிறேன். அந்த மந்திரத்தையும் நீங்கள் 108 முறை சொல்லி வணங்கலாம். அது என்ன மந்திரம்னு சொன்னால், ஓம் மகாவிஷ்ணுவே போற்றி, ஓம் கருடாய போற்றி, ஓம் ஆதிசேஷாய போற்றி. ரொம்ப எளிய மந்திரம். ஓம் மகாவிஷ்ணுவே போற்றி, ஓம் கருடாய போற்றி, ஓம் ஆதிசேஷாய போற்றி அப்படின்னு 108 முறை பிரம்மமூர்த்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லி கருட பஞ்சமி வழிபாடு நடத்தினீங்கன்னு சொன்னால் உங்கள் மனதைரியம் அதிகரிக்கும், எதிரி தொல்லை இருக்காது. இந்த நல்ல விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்ச அனைவருக்கும் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக வழிபாடோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.